அது சீதாபுர கிராமம். வீரையா ராஜம்மா அப்படிங்கிற ஏழு தம்பதிகள் அவங்க கிட்ட இருக்கிற சின்ன வயல்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு அவங்க பொண்ணு கீர்த்திய நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வயல் வேலையை முடிச்சிட்டு வீரையா ரொம்ப சோர்வா வீட்டுக்கு வந்தான். ராஜம்மா, ஓ ராஜம்மா, புருஷனோட குரலை கேட்டதும் ராஜம்மா வீட்டுல வேலை செய்யறத விட்டுட்டு அவனுக்காக தண்ணி எடுத்துட்டு வந்தா. தண்ணிய அவனுக்கு குடிக்க கொடுத்தா. அவன் தண்ணிய குடிச்சிட்டு சொன்னா, ராஜம்மா போய் நம்ம பொண்ணோட புத்தகத்தை எடுத்துட்டு வா. என்னங்க நீங்க, எப்ப பார்த்தாலும் ஏன் அந்த புத்தகத்தை பார்த்து பார்த்து கஷ்டப்படுறீங்க? அதுக்கப்புறம் பொண்ணு வரதுக்குள்ள அந்த புத்தகத்தை எடுத்துட்டு போய் அதே இடத்துல வச்சிடுறீங்க. என் பொண்ணுக்கு படிக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும். 10வது படிக்கும்போது அவ இந்த ஸ்டேட்லயே மொதல் ரேங்க் எடுத்திருந்தாலும் அதுக்கு மேல அவளை படிக்க வைக்க என்னால முடியல. ஆனாலும் அவ ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டதில்ல. அந்த புத்தகத்தை பார்க்கும் போதெல்லாம் படிக்க வைக்க முடியாம போச்சே அப்படின்னு என் நெஞ்சில பாரம் அதிகமாகணும். அதே பாரத்தோட என் உயிரும் போயிடணும். அதே நேரத்துல தலையில பச்சை புல்ல சுமந்துகிட்டு கீர்த்தி வீட்டுக்கு வந்தா. அப்பா சொன்னத அவ கேட்டுக்கிட்டா. அப்பா, நீ உன் மனசுல பாரத்தை ஏத்திக்கிட்டு உயிர் விடுறதுக்கு முன்னாடி எனக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சமா விஷம் கொடுத்துருந்தா? அதை கேட்டதும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் அழ ஆரம்பிச்சாங்க. படிக்க முடியாம போச்சுன்னு எனக்கு கவலையா இல்லப்பா, ஆனா தினமும் நீ அந்த புத்தகத்தை பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டிய பொண்ணு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா அப்படின்னு ஒருத்தங்களை ஒருத்தங்க சமாதானப்படுத்தி மூணு பேரும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. அது ஆனந்த் நகர்ல இருக்கிற கோவர்தன் வீடு. அவரு ஒரு பெரிய பிசினஸ் மேன். அவருடைய பொண்ணோட ஸ்டடிஸ பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பொண்டாட்டி அப்பர்ணாவை கத்தி கத்தி அவருடைய பொண்ணுக்காக அவரு காத்துக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பல்லவி கார்ல இருந்து இறங்கி உள்ள வந்தா. பல்லவி, வாட் இஸ் திஸ்? நீ நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தானே லட்சக்கணக்கில் பணம் கட்டி உன்னை நான் படிக்க வைக்கிறேன்? எனக்கு படிக்க பிடிக்கலப்பா, எனக்கு படிக்கிறதுனால போர் அடிக்குது. நீங்க தான் தேவையில்லாம லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டுறீங்க. நீங்க சொன்னதுனால தான் நானும் போய்கிட்டு இருக்கேன். நீ நல்லா படிச்சு ஒரு பெரிய பிசினஸ் உமனா வரணும்னு ஒரு அப்பாவா நான் ஆசைப்படுறேமா, அது தப்பா சொல்லு? அவரு கேட்ட கேள்விக்கு பல்லவி எந்த பதிலும் சொல்லாம போயிட்டா. பாவம் கோவர்தன் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. அப்பர்ணா அவரை எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் அவரும் சமாதானம் ஆகல. நாட்கள் அப்படி நகர ஆரம்பிச்சது. ஒரு நாள் கீர்த்தி வீட்டுல இருந்து கண்ணுக்குட்டியை கூட்டிட்டு வந்து பம்பு செட்டு கிட்ட பக்கெட்ல தண்ணிய பிடிச்சு அந்த கண்ணுக்குட்டியை கழுவிக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள அவளுடைய அம்மா ராஜம்மா மத்தியானம் சாப்பிடறதுக்காக லஞ்ச் பாக்ஸை எடுத்துட்டு வந்தாங்க. கீர்த்தி, போமா, நீ போய் சாப்பிடு, நான் வேணா கண்ணுக்குட்டியை குளிப்பாட்டுறேன். நான் சாப்பிடுறேமா. இந்த கண்ணுக்குட்டி யாருக்கும் அடங்க மாட்டேங்குது. என்ன தவிர இது யாரு பேச்சையும் கேட்கவும் மாட்டேங்குது. அதை கேட்டதோ ராஜம்மா, அடியே, நான் உன் அம்மா அடியே, இந்த வேலையெல்லாம் உனக்கு கத்து கொடுத்தது நான் தான், அதை நீ மறக்கல. இப்ப என்னமா கண்ணுக்குட்டியே நீ குளிப்பாட்டுறன்னு சொல்ற அவ்வளவுதானே? ஆமா. சரி வா, உன் ஆசையே நான் ஏன் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கீர்த்தி கண்ணடிச்சா. அத பார்த்து கண்ணுக்குட்டியும் புரிஞ்சுக்கிட்டு கண்ணடிச்சுது. அதுக்கப்புறம் ராஜம்மா கண்ணுக்குட்டியே தொட வந்தா. அவ்வளவுதான், அந்த கண்ணுக்குட்டி அங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு. அத பார்த்து கீர்த்தி வயிறு வலிக்க வலிக்க சிரிச்சுக்கிட்டு இருந்தா. பாவம், ராஜம்மாவோட முகமே மாறிப்போச்சு. இது இப்படி இருக்கும்போது இருக்கிறது ஒரு வாழ்க்கை அப்படின்னு பல்லவி ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ அவளுடைய அம்மா அப்பர்னா அங்க வந்தாங்க. பல்லவி, சூடா பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன், நீ குளிச்சுட்டு வந்தனா நான் அப்பா நீ மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். சாரி மம்மி, இப்பெல்லாம் நீ செய்யற சமையல் எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது, அதனால நான் ஹோட்டல்ல எனக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணிக்கிறேன், நீயும் அப்பாவும் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவளுடைய மொபைல் போன்ல சிக்கன் பிரியாணி, சிக்கன் டிக்கா, சிக்கன் 65 அப்படின்னு எல்லா வெரைட்டியையும் அவ ஆர்டர் பண்ணா. அத பார்த்து அப்பர்ணா ரொம்ப சோகமா டைனிங் டேபிள் பக்கத்துல வந்தா. நடந்த எல்லாத்தையும் கோவர்தன் கிட்ட சொன்னா. அவன் அவளை சமாதானப்படுத்தினா. பல்லவி கால் பண்ணி அவளுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வரவழைச்சா. அவங்க எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துச்சு. எல்லாரும் தட்டுல அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா அதை எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அந்த பக்கம் சிரிப்ப நிப்பாட்டிட்டு கீர்த்தி பசிக்குது அப்படின்னு சாப்பிடலான்னு அம்மா எடுத்துட்டு வந்த டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணா. அதுல சாப்பாடும் துவையலும் இருந்துச்சு. குழம்பு எதுவும் செய்யலையாமா? இல்லடா,
இன்னைக்கு காய்கறி விற்கிற சுப்பமா வரல, அதனால வீட்டுல காய் இல்ல. நாளைக்கு காய் வந்ததும் உனக்கு சமைச்சு கொடுக்கறேன். நேத்தும் இதத்தான் சொன்ன. உனக்கு தெரியாதது என்னம்மா, வீட்டுல ஒரு ரூபா கூட கிடையாது. அப்பா கடன் வாங்கிட்டு வர போயிருக்காரு. பணம் மட்டும் கிடைச்சதுன்னா வரும்போதே கொஞ்சம் கோழி கறியை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அப்படி வாங்கிட்டு வந்தா மொத்த கோழியையும் உனக்கே கொடுக்கறேன். நான் என்ன ராட்சசியாமா, மொத்த கோழியையும் சாப்பிட? நான் உன்னோட பொண்ணுமா, அத நீ மறந்துடல அப்படின்னு அவ அந்த துவையிலேயே சாப்பிட்டா. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கண்ணுக்குட்டி தானா அவங்க பக்கத்துல வந்துச்சு. அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டிய கட்டிட்டு அவங்க அங்கிருந்து வீட்டுக்கு போனாங்க. ஏற்கனவே இங்க கட்டில படுத்துக்கிட்டு வீரையா ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தான். அவன் கால பாம்பு கடிச்சிருந்துச்சு. அவன் வாயில இருந்து நுர தப்பி அந்த இடத்துலயே அவன் உயிரை விட்டுட்டான். அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சாங்க. விஷயம் தெரிஞ்ச எல்லாரும் கடைசி தடவையா அவனை பாக்கலாம் அப்படின்னு அங்க வந்தாங்க. அவங்கள சமாதானப்படுத்தி தெரிஞ்ச 4 பேர் அவரை சுடுகாடு வரைக்கும் சுமந்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து அவனுக்கு நடக்க வேண்டிய ஈமச்சடங்க நல்லபடியா செஞ்சாங்க. முழுசா எல்லாம் நடந்து முடிகிற வரைக்கும் அம்மா பொண்ணும் சுடுகாட்டிலேயே அழுதுகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் நல்லா குடிச்சிட்டு டிரைவ் பண்ணதுனால கோவர்தனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அவனுடைய உடம்பு பார்த்து வீட்டுல எல்லாரும் அமைதியா நின்னுகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இறுதி யாத்திரை வண்டி வந்து அவனை சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போச்சு. எலக்ட்ரிக் மிஷின்ல அவனுடைய உடம்பு போட்டு எரிய வச்சு சாம்பல பல்லவிக்கிட்ட கொடுத்தாங்க. அவங்க அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. இப்படி நாட்களும் நகர்ந்துச்சு. அந்த பக்கம் கீர்த்தி தன்னுடைய அம்மாவை சின்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு வியாபாரத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தா. ஆனா இந்த பக்கம் பல்லவி தன்னுடைய அம்மாவை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆயம்மாவை வச்சுட்டு அவ லைஃப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா. யார் வாழ்க்கையிலயா இருந்தாலும் சரி, பணம் இருக்கிற அளவுக்கு இருந்தாதான் நல்லா இருக்கும். முழுசா பணம் இல்ல அப்படின்னாலும் கஷ்டம்தான், அளவுக்கு மீறி பணம் இருந்தாலும் கஷ்டம்தான். சுந்தர்பள்ளி கிராமத்துல இருக்கிற தானையா சாரதாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்தா, ரேகுவா. விவசாயி மகள், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு ஊர்ல இருக்கிற விவசாயிகளுக்கும் சில விஷயத்த கத்து கொடுத்துட்டு அவளும் விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா. மாட்டு வண்டியில பச்சை புல்ல போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா ரேகுவா. வாசல்ல பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருந்த தானையா மாட்டு வண்டி வந்தவுடனே அவளை கேட்டான். இருட்டாகிற வரைக்கும் வயல்ல இருக்காதன்னு ஏற்கனவே சொல்லிருக்கலம்மா, ஏன் இவ்வளவு நேரம் அங்க இருக்கிற? என்னாச்சுப்பா, ஏன் தினமும் எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே இருக்கீங்க? இது நம்ம ஊர் தானப்பா, சுத்தி எல்லாம் தெரிஞ்ச ஆட்கள் தான். இப்ப இருக்கிற காலத்துல நடக்கிற சம்பவத்தை எல்லாம் பார்த்தா தெரிஞ்சவங்க அப்படிங்கிற ஒரு சொல்லு மட்டும் போதாதுமா, அதுதான் பெரிய பிரச்சனைக்கே கொண்டு போய் நிறுத்தும். உன்னோட பயம் எனக்கு நல்லாவே புரியுதுப்பா. சரி, இனி இருட்டாவற வரைக்கும் வயல்ல இருக்க மாட்டேன், சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துடுறேன். சரிம்மா, நீ போ, நான் மாட்டை கட்டிட்டு அதுக்கு பச்சை புல்ல போட்டுட்டு வந்துடுறேன். ரேகுவா அவளுடைய ரூமுக்கு போனா. ஃப்ரெஷ் ஆயிட்டு அவளுடைய ஸ்டடி டேபிள் கிட்ட உட்காந்துக்கிட்டு இருந்தா. மாதாபூர் டவுன் துனியா அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட்ல இருக்கிற சந்திரசேகர் அர்ச்சனா தம்பதிகளுக்கு நூத்தனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு. அவ அனாமிகா சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. எப்பவும் போலவே அன்னைக்கும் கூட ஆபீஸ் முடிஞ்சு போனதுனால அவ கார்ல அவளுடைய வீட்டுக்கு வந்தா. அம்மா, ரொம்ப ஹெட்ஏக்கா இருக்குமா, கொஞ்சம் சூடா டீ எடுத்துட்டு வா அப்படின்னு அவ சோஃபால உட்காந்தா. அர்ச்சனா அவளுக்கு சூடான டீயை எடுத்துட்டு வந்து கொடுத்தா. நூத்தனா அந்த டீயை குடிச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள வெளியே இருந்த சந்திரசேகர் வந்தாரு. டீ குடிச்சுக்கிட்டு இருந்த பொண்ண பார்த்தாரு. வந்துட்டியாமா, உனக்காக தான் நானும் உன்னோட அம்மாவும் அப்போல இருந்து காத்துக்கிட்டு இருக்கோம். எதுக்குப்பா? என்னம்மா, உங்க அம்மா எதுவும் சொல்லலையா? நூத்தனாவுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. மறுபடியும் கல்யாணம் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா அவங்க வேலையில இறங்கிட்டாங்க. ஏற்கனவே கடுப்புல இருக்கிற நூத்தனாவுக்கு இந்த கல்யாணம் அப்படின்னு கேள்விப்பட்டது இன்னும் கடுப்பானா. உங்களுக்கு என்னமோ பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும், எங்க பாஸ்க்கு ரொம்ப சீக்கிரமா ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும், என்ன கட்டிக்க போறவனுக்கு என்னுடைய சேலரி வேணும், எனக்கு என்னமோ ஃப்ரீடம் வேணும், என்னவோ என்னோட லைஃப், எல்லாரும் என்னோட லைஃப அவங்கவுங்க கையில எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கீங்க. ஆனா ஒருத்தரும் கூட ஏன் ஃப்ரீடம் பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோவமா அவளுடைய ரூமுக்கு போயிட்டா. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு
தன்னுடைய தங்கச்சி ரேகுவாக்கு கால் பண்ணா. அவளுடைய ரூம்ல உட்காந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்த ரேகுவா செல்போன் ரிங் ஆனதை கேட்டு, இப்ப யாரு அப்படின்னு செல்போனை பார்த்தா. சாஃப்ட்வேர் காலிங் அப்படின்னு வந்துச்சு. ஹலோ சாஃப்ட்வேர் அக்கா, எப்படி இருக்க? பெரியப்பா பெரியம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஹலோ விவசாயி தங்கச்சி, என்ன தவிர எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. என்ன ஆச்சுக்கா, ஏன் அப்படி எல்லாம் சொல்ற? என்ன சொல்றது தங்கச்சி, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கஷ்டமும் என்ன சுத்தி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ படுற கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்லி அவ ரொம்ப வருத்தப்பட்டா. அப்படி சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே அழவும் ஆரம்பிச்சா நூத்தனா. ஐயோ சரிக்கா, நீ பேசாம பார்த்தனா லீவ் எடுத்துட்டு இங்க வந்துட்டு போ. ஆ சரி தங்கச்சி. ரெண்டு பேரும் அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு நாளுக்கு அப்புறம் நூத்தனா அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி விவசாயி தங்கச்சிய பார்க்க அவளுடைய ஊருக்கு வந்தா. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நூத்தனா கார்ல கிராமத்துக்கு வந்துட்டா. மாட்டு வண்டியில வேகுவா வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா. அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒருத்தி கார்ல ஒருத்தி மாட்டு வண்டியில எதிர்க்க எதிர்க்க வந்தாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தங்களை ஒருத்தங்க பார்த்து பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்தாங்க. இருட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் வெளியே கைத்துக்கட்டுல உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கல்ல? நீ இங்க வந்ததுல இருந்து என்கிட்ட 11 தடவை இப்படி கேட்டுட்டக்கா. உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லனா என்னோட சர்டிபிகேட்ஸ் நான் காட்டுட்டா, அத நீ பார்த்ததுக்கு அப்புறம் நான் படிச்சிருக்கனா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் உனக்கு தீந்து போயிடும். அட அது இல்ல தங்கச்சி, நீ வாழ்க்கையில இருக்கிற நிறைய உண்மைகளை பத்தி பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ரிலீஃபா கூட இருக்கு. என்னமோக்கா, எனக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்த சில உண்மைகளை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது சரி விவசாயி தங்கச்சி, இந்த சாஃப்ட்வேர் அக்காவுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அத கிளியர் பண்றியா? என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன்க்கா. முதல்ல கோழி வந்துச்சா முட்டை வந்துச்சா? நீ என்ன நினைக்கிறக்கா? எனக்கு தெரியாது தங்கச்சி, அதனாலதான் உன்கிட்ட கேட்டேன். நீ என்னதான் இருந்தாலும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இல்லையா, இந்த க்வெஸ்சன் கூட அக்ரிகல்ச்சர் பத்தி தானே. வேகுவா அத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சா. அதுக்குள்ள ரெண்டு பேர் வேகுவா வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு இருந்த சில டவுட்ஸ கேட்டாங்க. வேகுவா அத கிளியர் பண்ணா. அதுக்கப்புறம் வேகுவா அவங்கள பார்த்து முதல்ல கோழி வந்துச்சா முட்டை வந்துச்சான்னு கேட்டா. அத கேட்டு அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு, சீ போமா. அத பார்த்து அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சிரிச்சாங்க. அப்படி அந்த நாள் இரவு முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில நூத்தனா வேகுவா ரெண்டு பேரும் சேர்ந்து வயல்கிட்ட வந்தாங்க. அங்க விவசாயிங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, இப்போ இந்த விளைச்சல் கைக்கு வரணும்னா ஒரு 6 மாசமாச்சும் வேலை பார்த்தாகணும். எப்போ மழை வருமோ தெரியாது, எப்போ கரண்ட் இருக்குமோன்னு கூட தெரியாது, எப்போ அணை உடச்சுக்குமோன்னு கூட தெரியாது. அதனால இதை எல்லாத்தையும் கண்ணுக்கு இமை போல பாத்துக்கிட்டு சின்ன குழந்தை போல இதை பத்திரமா பாத்துக்கிட்டாதான் அந்த விளைச்சல் கடைசியில நம்ம கைக்கு கிடைக்கும். ஆனா விவசாயிகளை யாரும் மதிக்கிறது இல்ல. ஆமா தங்கச்சி, விவசாயிகளை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நம்மளால அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அக்கா, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலை கஷ்டம்தான். எதிர்க்க இருக்கிறவங்க வேலை ஈஸின்னு தோணும், வேலை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது ஈஸியா இல்ல கஷ்டமான்னு. அதனால நான் இங்க ஹாயா இருக்கேன் அப்படின்னு நீ நினைக்காத. நீ செய்யற வேலை ஈஸி அப்படின்னு நானும் நினைக்க மாட்டேன். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது தானையா வீட்டுல இருந்து லஞ்ச் அனுப்பி வச்சான். ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு காரமான சாப்பாட அக்கா தங்கச்சி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. வேகுவா சும்மாதான் சாப்பிட்டா. ஆனா நூத்தனா மட்டும் காரம் காரம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல தண்ணி எங்க இருக்கு அப்படின்னு தேட ஆரம்பிச்சா. உடனே வேகுவா அவளுக்கு குடிக்க தண்ணி கொடுத்தா. ரெண்டு நாள் அதே கிராமத்துல இருந்து தன்னுடைய தங்கச்சியோட பேச்சை கேட்டு ரியலைஸ் ஆகி சிட்டிக்கு கார்ல கிளம்புனா நூத்தனா.